ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஜிபி சிங்கம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. ஸோ நம்ம டிஜிபி சிங்கத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிராங்க் கால். ஸோ யார் வந்து பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலேஜ் பொண்ணு ஒருத்தியே வலுக்கட்டாயமாக இழுத்து பண்ணிக்கொடுறே அப்படின்னு சொன்னதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, டிஜிபி சிங்கத்தை எப்படியோ வந்து ப்ராங்க் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டாரு, அதுதான் வந்து வேறு லெவல் ஃபன் இது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணேன், சிரிப்பாக அடக்கணும் அடக்கணும்ன்ட்டு, முடியலையே. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் தாறுமாறு பண்ணிட்டாருங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, சிங்கம் டக்குன்னு ஏதோ வார்த்தை விட்டுருவாரோ அப்படின்னு தான் பயம். ஏன்னா வந்து ஆள் சும்மாவே 18+ தான். ஸோ பேசினதெல்லாம் வாயில் வர்றது எல்லாமே நல்ல நல்ல வார்த்தையாக வரும்னு சொல்ல வந்தப்பா. ஸோ வேறு லெவல் இது தான். ஸோ ப்ராங்க் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ராங்காக போயிட்டு அப்படின் தான் சொல்லணும். பரவாயில்ல. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ப்ராங்க். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5K லைக்ஸ் கொடுங்க. முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் ப்ராங்க் வீடியோவை பார்க்கலாம். ஹலோ சிங்கம் ப்ரோ. ப்ரோ ஒரு ஃப்ரீயா இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்களால ஒரு காரியம் வேண்டியது இருக்கு ப்ரோ. என்னால காரியமா? என்ன மேட்ரு ப்ரோ? இப்ப நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி, உங்க பிக் ஃபேனாமா, பொண்ணுதான். ஆமா ஆமா. பொண்ணுங்க எல்லாம் பாம்பளையில கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம். ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ 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 நிப்பாட்டிங்க ப்ரோ. என் ப்ரோ எனக்கு பேசணும் வரா ப்ரோ, புண்ணியங்களா? வேணாம் ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க பேசி கொடுத்தீங்கன்னா எனக்கு அசைன்மெண்ட் செமினார் எல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ, எல்லாமே அதுவும் எழுதி கொடுத்துருவோம். நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் பேசுங்க போதும். ஒரே நிமிஷம் அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது சும்மா பேசணும் பேசணும் ரொம்ப ப்ரோ. உங்க பிக் ஃபேனா ப்ரோ, எல்லா வீடியோ பாக்குது ப்ரோ. இருங்க நான் மெர்ஜ் பண்ணி விடுறேன். என்ன ப்ரோ கேக்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட வளர்ச்சியா? நான் என்ன ஒரு 6 அடி இருப்பேன் சொல்றேன். கலாய்ச்சிட்டு இருக்கீங்க யாயா? இருக்கும் இருந்தாலும் நான் பாப்பேனே. பசங்க பசங்க மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர் ஆடுறாங்களா? அப்படி இல்ல சொல்றேன், गर्ल्सும் ஆடுறாங்க. மோஸ்டா நிறைய गर्ल्स தான இருக்கு, நிறைய இல்ல இருக்குறாங்க ஈக்குவலா. சூப்பரா. நீங்க கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தானே? அப்படிலாம் நல்லா நூகுமா? எவ்வளோ எப்படி அவ்வளோ ரிஸ்கெட் சர்வே பண்ணி ஆடுவீங்களா? அப்புறம் ரனமா பண்றது எப்படிதான் ஆடினாதான் ஜெயிக்க முடியும். நானே ஐயோ சத்தியமா அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். இன்ஸ்டாகிராம்ல பசங்களையே மெசேஜ் ரிப்ளை பண்ண மாதிரி நான் எப்படி பொண்ணுங்களுக்கு பண்ணுவேன்? உங்க ஒரிஜினல் நேம் என்ன? என் நேம் சஞ்சய். எனக்கே இப்பதான் தெரியுது.
ப்ரோ ப்ரோ இது ஏதோ விளையாட்டு ப்ரோ, எனக்கு சத்தியமா தெரியாது ப்ரோ. நான் இன்ஸ்டாகிராம் புக்கே பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த பொண்ணு தான் எங்கிட்ட சொன்னா நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இருமா 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 இருமா, பயப்படுறோமா? யாருக்கு பயப்படுறோம்? ஐயோ ஐயா இன்னமா கோளாறா இருக்கு. ஐயோ ஐயோ சத்தியமா எல்லாம் டைமர் எல்லாம் பண்ணி தர மாட்டேன். நான் பஸ்ட் ரிப்ளையே பண்ண மாட்டேன். பொண்ணுங்க பண்ணாச்சு பேண்ட் உள்ள விட்டு போயிட்டே இருப்பேன். 1000 டைம் வந்து நான் டாப் அப் பண்ணி விட்டேன். உங்க ஏஜ் என்னது? என் ஏஜ் ஆமா 19 வா. 19 ஆ? மாஸ் சொல்லி பேசாதீங்க. சரி அத என்ன கூப்பிடுறது? செல்லம் கூப்பிடுவா? அந்த பொண்ணுதான் என்கிட்ட சொன்னா எடுத்தாயிரம் எனக்கு நீங்க ஃப்ராட் ப்ரோ. ப்ரோ என்ன பசங்க என்ன பேச சொல்லு ப்ரோ? அசிங்க சிங்கம் பேசுது ப்ரோ வாயில. எனக்கு ஸோ டேனிக்கு கடுப்பேற்றது ப்ரோ. ஏமா ஏதோ இவனுக்கு அசைமெண்ட் எழுதி தருவாமே, அதை எழுதி கொடுமா போதுமா? மரியாதையா பேசிட்டு இருக்கேன் சும்மா டாப் அப் பண்ணி விட்டீங்களா என்னன்னு கேட்டேன் அதுல என்ன ப்ரோ அசிங்க சிங்கமா பேசுவேன்னு சொல்லிட்டு பண்றீங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க தெரியும் ப்ரோ. இருந்தாலும் கேக்குது இல்ல எல்லாத்துக்கும். இதுக்குதான் பொண்ணுங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கலா? எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு கிளாஸ் பசங்க சும்மா ஓபன் பண்ணிட்டு அவங்க போட்டோ எதுனா நம்ம போட்டோ எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. மத்தபடி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு சம்பந்தம் இல்லை. எப்பா ஏன்னா என் பையனை கூட என் பையன் கேட்டு பாக்குறேன், பண்ணோட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா எல்லாம் வந்து ஸ்டோக் எடுத்த பையனதான் ப்ரோ. இருந்தாலும் உங்க பசங்க அத்தனை பேரு கிவேவன் கண்டிப்பா கேட்காம இருந்திருக்க மாட்டான். அதே பொண்ணு இதை மட்டும் தேடி எடுத்து இது பண்ணிருக்கான் பாத்தீங்களா? வேற லெவல் ப்ரோ. என்ன சொல்லிடுவாங்க எதா இருந்தாலும் தெரியல ப்ரோ எனக்கு. அப்ப நான் பண்ண மாட்டேன். எப்பா தங்கச்சி என்னெல்லாம் தப்பா நினைக்காதுங்க சாமி. சரிக்கா எனக்கு பேச வராது. வார்த்தைகள் என்ன ப்ரோ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேம்ல ஒரு இதா சொல்லுவீங்களா அந்த மாதிரி சொல்லுங்க.
கேம்ஸ் ப்ரோ எனக்கு சத்தியமா தெரியல ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ வேணுமா உங்களுக்கு? சரி சரி ப்ரோ, விடுங்க விடுங்க, நான் பேசிக்கிறேன் ப்ரோ. உன் ஐடி மட்டும் கொடு ப்ரோ. அவங்ககிட்ட ஐடி அண்ட் கேட்டே இருக்காங்க, ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஃபுல்லுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க ப்ரோ. ஒரு கட்டுப்பாடா வாழ்ந்து கேட்டிருக்காங்க ப்ரோ. ஏன் ப்ரோ என்ன போட்டு இது பண்ணி பாடுறதுல என்ன கட்டுப்பாடு இருக்குது? இருங்க பீச் கால் பண்ணுறாரு, மெர்ஜி பண்ணி விடுவோம், அவர்கிட்ட கேட்டுருவோம் ஒரு வார்த்தை. கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இதோட செகண்ட் பார்ட். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பீஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பெர்சன் வேறு வந்தார் நம்ம கண்டால்ஃபு, ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? சரி ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.